கத்திற்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஜூன் 2. மிக தாழ்மையானவர்களே மிக தூய்மையானவர்கள். பின்பு யோசேப்பு தன் வீட்டு விசாரக்காரனை நோக்கி, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்திற்கு அவனுக்கு கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். ஆதியாகமம் 44:1-2. இந்த வெள்ளி பாத்திரம் மிக அதிக தூய்மையான ஒரு இருதயத்தை குறிக்கிறது. ஏதாயினும் ஒரு வெள்ளி பாத்திரம் அல்ல, தன்னுடைய சொந்த வெள்ளி பாத்திரமே பென்ஜமீனுடைய சாக்கில் போடப்பட வேண்டும் என்பதில் யோசேப்பு மிகவும் கவனமாக இருந்தான். யோசிப்பு கத்தராகிய இயேசுவுக்கு நிழலாட்டமாயிருக்கிறான். எல்லாருக்கும் இளையவனான பென்யமீன் என்பது மிக சிறியவனும் மிகுந்த தாழ்மையுள்ளவனுமான ஒருவனை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசுவாகிய நமது யோசேப்பு தம்முடைய சொந்த வெள்ளி பாத்திரத்தை, தமது சொந்த பரிசுத்தத்தை எல்லாரிலும் சிறியவனின் சாக்கில், அதாவது அவனுடைய வாழ்க்கையில் போட விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் மிக சிறியவனும் சிறியவனிலும் சிறியவன் என்று கூறுகிறார். எபேசியர் 3:8. அவர், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அப்போஸ்தலர் 23:1 என்று அறிக்கையிடுவதிலிருந்து அவரது சாக்கிலும் தேவன் அந்த வெள்ளி பாத்திரத்தை போட்டிருந்தார் என்று நாம் நிதானிக்கலாம். பென்யமீன் தன்னுடைய சாக்கில் யோசேப்பின் வெள்ளி பாத்திரம், அதாவது கர்த்தருடைய பரிசுத்தம் இருந்ததற்கான எந்த ஒரு மேன்மையையும் தனக்கென்று எடுத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பாத்திரம் யோசேப்பின், கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்படையான கட்டளையின்படி அவனது வீட்டு விசாரணைக்காரனால், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் அந்த சாக்கினுள் போடப்பட்டது. பரிசுத்தமும் தாழ்மையும் ஒருங்கிணைந்தே செல்கின்றன. மிகுந்த தாழ்மையுள்ளவர்களே மிகுந்த தூய்மையானவர்கள். வெள்ளி பாத்திரம், அதாவது கர்த்தராகிய இயேசுவின் இருதயத்தை போன்ற தூய இருதயம் மிகுந்த தாழ்மை உள்ளவர்களிடத்திலேயே, அதாவது எல்லாருக்கும் இளையவர்களிடத்திலேயே காணப்படும். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதியாகமம் 44:12. அருமையான தேவ பிள்ளையே, இன்று பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சாக்கை, அதாவது ஜீவியத்தை சோதித்து பார்ப்பாரானால் அந்த வெள்ளி பாத்திரத்தை அவர் உன்னில் காண்பாரா? உன் இருதயம் கர்த்தராகிய இயேசுவின் இருதயத்தை போன்ற அதே தூய்மை உள்ளதாக இருக்கிறதா? ஆமேன்.